ஹாய் ஃபேன், இன்னைக்கு நம்ம தோரம் பருப்பு சாதம் செய்ய போகிறோம். அரிசியும் பருப்பும் அதை களி வச்சுப்போம். ஒரு 400 கிராம் அரிசிக்கு 180 கிராம் துவரம் பருப்பு அந்த விதத்தில் எடுத்து நம்ம நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ஜாரில் வெங்காயம், பூண்டு, மிளகா வத்தல், உங்களுக்கு ஆரத்து எவ்வளோ வேணுமோ அது தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதோட கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நம்ம கொஞ்சம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அரைச்சாச்சு, நான் தண்ணியே விடலை. அந்த வெங்காயத்தோட தண்ணி சத்துலேயே நல்லா அரைஞ்சிரும். அப்புறம் கொஞ்சம் புளி, ஊர் புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரிசியும் பருப்பையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள், இதோட கொஞ்சம் நம்ம கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றுக்கலாம். ஒரு கப்புக்கு, ஒரு கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி அந்த மாதிரி அளவில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணியாச்சு. இதோட கொஞ்சம் புளி, கரைச்சி வச்சுருக்க புளியையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச மசாலாவும் இதோட மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை குக்கரில் வச்சு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். குக்கரில் வச்சு மூடி வச்சிடலாம். இதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ குக்கரை மூடி வச்சு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ விசில் வந்துடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி ஒரு கடாயில் எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் கடுகு உளுந்த பருப்பு நம்ம சேர்த்து வெங்காயமும் ஆட் பண்ணி வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இதோட கொஞ்சம் கடுகு உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இதோட வெங்காயம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதோட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குக்கர்லேருந்து சாதத்தை எடுத்தாச்சு. சாதம் நல்லா வெந்துடுச்சு, பருப்பு சாதம். இதோட நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதத்தோட நல்லா கலரி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், துவரம் பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.